இப்போ நாம் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தம்பட்டு தாலுக்கா முரசப்பள்ளி தேமலக்காடு அப்படின்ற காட்டுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம இது உள்ளே போயிட்டே இருக்கும்போது இங்கே வைன் சாப்பிட்றோம், அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா முரசப்பள்ளி உள்ளே இருக்க தேமல்காட்டு உள்ளே வந்துட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா வேலை வெட்டி இல்லாத ஒரு மூணு பேர் சேர்ந்து வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தாலும் காடு, பின்னாடி திரும்பி பார்த்தாலும் காடு. பொதுவாக ஒரு திசையை நோக்கி நடந்து போயிட்டே இருந்தோம். எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் உள்ளே வந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு வில்லங்க மரத்தை பார்த்துட்டோம். இங்கே தான் ஒரு பொழுதுபோக்கு எங்களுக்கு. மலையேற போனாலும் மச்சான் துணை வேணும்னு சொல்லிட்டு கூட ஒரு மச்சானை கூட்டிகிட்டு போனோம். அவன் எங்களுக்கும் மேலே சோம்பேறியாக இருக்கான், அவன் எங்களை தூக்கிட்டு போவான்னு பார்த்தா நாங்கள் அவனை தூக்கிட்டு போயின்னு இருந்தோம். மரம் கிட்ட வர கிட்ட வர கூட இருக்கவன் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். மரத்தை பார்த்த உடனே திடீர்னு ரெண்டு பேரும் நாங்கள் மரத்தில் தாவி ஏறிட்டோம். அண்ணனை வேற குரங்க மாதிரி தாவி ஏற சொன்னால் போன மாதிரி பதுங்கி பதுங்கி ஏறிக்கினு இருக்காரு. வேக வேகமாக மரத்தில் ஏறி முடித்தோம். ஏறி பார்த்ததில் ஒரு பழனும் இல்லை, மொத்தம் காயவே இருந்துச்சு. இது பழுக்க இன்னும் எத்தனை நாள் ஆகும்னே தெரியலையே. ஏறி முடித்தவொடனே அண்ணன் ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் தெரிஞ்சு ஏறிட்டோம். காயாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற மச்சாங்கிட்ட சில காயை அறுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம். மரத்தில் தேவைக்கு அதிகமாகவே நிறைய காய் இருந்துச்சு. கழித்து வந்து பார்த்து பழத்தை அறுத்துக்கிட்டு காட்டை சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வர சொன்னாங்க. நானும் இறங்கி வந்துட்டேன். பொழுது சாயறதுக்குள்ளே நானும் அண்ணனும் விறுவிறுப்பாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் முழு காட்டையும் சுற்றி காமிச்சு இன்னும் ஃபுல் வீடியோவும் போடலான்னு இருக்கோம். அதுக்கு உங்களோட கோஆப்ரேட் தேவை.